Hello friends and family, welcome to my channel Catherine Amma. இன்னைக்கு நாம இந்த வீடியோல மருதாணி இலைகள் பத்தி பார்க்க போறோம். மருதாணி இலைகள் உங்களுக்கு நீங்க எல்லாரும் பொடி கடையில வாங்கிருப்பீங்க, மருதாணி இலை பொடி ஹென்னா பவுடர்னு சொல்லி வாங்கிருப்பீங்க. அதோட இலைகள் பாருங்க இப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது தெரியாதவங்களுக்காக தான் இது. அதோட இலைகள் இப்படிதான் இருக்கும். இது இந்த செடி நம்ம வீட்லயே வளர்க்கலாம். நான் ஆக்சுவலி என்னோட மாடி தோட்டத்திலேயே வளர்க்குறேன். எவ்வளவு செழுமையா இருக்கு பாருங்க. இந்த இலைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு மருதாணி இலைகளை பத்தி தெரிஞ்சிருக்கும், அதோட பலன்கள் தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு என்னவா தெரிஞ்சிருக்கும், ஹேர் டிப்ஸ் தான் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன் ஹேர் டிப்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இதை வந்து எண்ணெயில இந்த இலைகளை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, பொடி பண்ணி அதை எண்ணெயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டா இலை நிறைய போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இலை நிறைய போகும், முடி உதிர்தலெல்லாம் நிற்கும், முடிக்கு வந்து நல்ல ஒரு அழகான கலர் கொடுக்கும், முடிவு நல்லா வளர்றதுக்கு உதவி பண்ணும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை வந்து 21 நாட்கள் அது சொல்லுவாங்க இல்லையா, இந்த இலைகளை வந்து அரைச்சி அடை மாதிரி தட்டி காய வச்சு அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு 21 நாட்கள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு அந்த அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி அந்த எண்ணெயை பத்திரம் பண்ணி வச்சுட்டு டெய்லி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இளநரை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. இந்த இலைக்கு அந்த மாதிரி ஒரு மகத்துவம் உண்டு, பயங்கரமான மருத்துவ குணங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் கூட தெரியாம இருந்தது. அதுல இந்த இலைகளை பயன்படுத்துறது, இதை வந்து சாப்பிட கூட செய்யலாம் அப்படின்றது வந்து எனக்கே வந்து ஆச்சரியமான விஷயம்தான். இது வரைக்கும் நம்ம இதை என்ன நினைப்போம், இதை வந்து தலைக்கு யூஸ் பண்ணலாம், கையில வந்து அரைச்சி வச்சுக்கலாம், அழகுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனா இதை எதுக்காக நம்ம கையில இட்டுக்கிறோம் அப்படின்னா, மருதாணி இட்டுக்கொண்டால் மனநோய் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி அந்த காலத்துல இருந்தே வந்து மருதாணி ஏன் வச்சுக்கிற பழக்கம் வச்சிருக்காங்கன்னா, இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. மனநோய் வந்து உடம்புல வந்து ஹீட் ரொம்ப அதிகமாகும் போது தான் மனநோய் மனக்குழப்பங்கள் உருவாகும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இது வந்து அந்த குளிர் போக்கி அந்த சூட்டை தணிச்சு குளிர்விக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனாலதான் வந்து மருதாணி இட்டுக்கொண்டால் மனநோய் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து இந்த இலைகளை பறிச்சு நாம நல்லா ஆக்கு வச்சு அரைச்சி அதை வந்து கைகளில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கைகளில் கால்கள்லாம் வந்து இரவு நேரங்களில் வச்சு காலையில் எழுந்து அதை கழுவிட்டோம்னா கைகள் கால்கள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. அது ஒரு மருத்துவ குணத்துக்காக தான் செய்யறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இலைகளை அரைச்சி அதை நகத்தில் பூசிக்கிட்டோம்னா, நகத்தில் வச்சு நம்ம அழுகுக்காக மட்டும்தான் நகத்தில் வைப்போம், அந்த மாதிரி நகத்தில் வைக்கிறதுக்கு காரணம் வந்து நகை சொத்தவையே வராது. கைவிரல்கள்லையும் சரி கால் விரல்கள்லையும் சரி இந்த மருதாணி இலைகளை அரைச்சி நம்ம பூசி வச்சு இரவு நேரங்களில் வச்சுட்டு காலையில் எழுந்து கழுவிட்டோம்னா, அது மாதிரி தொடர்ந்து நம்ம அடிக்கடி செய்யணும்னு இல்லை, எப்போது ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நகங்களில் ஏற்படுற பிரச்சனை, நகை சொத்தை அடையிறது, சொத்தை விழுறது, அதோட உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து வராது. இது வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணமுடைய உடமுடைய ஒரு இலையாக தான் இருக்குது. இதை வந்து எப்போதும் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து தீக்காயம் பட்ட இடத்துல வச்சா அது தீப்புன்னு கூட ஆறிடும். உடம்புல அதே மாதிரி சில பேருக்கு இந்த கொப்பளம் மாதிரி வரும், கட்டிகள் வரும், பாயில், அதுக்கு கூட வந்து இந்த இலைகளை அரைச்சி 10 போடலாம். அப்படி போட்டோம்னா கூட அந்த கொப்பளங்கள் ஆறிடும், தீப்புண் பட்ட இடம் கூட தீக்காயங்கள் கூட ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்போக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து ரொம்ப இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம். அந்த மாதிரி பெண்களுக்கு இதை வந்து இந்த இலையை அரைச்சி சாறு பிழிஞ்சி எடுத்து 10 நாட்கள் வந்து தொடர்ந்து வெறும் வயிற்றுல காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்குது. இது மாதிரி நல்ல மருத்துவ குணமுடைய இந்த இலைகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் பயன்பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.